ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. இன்றைக்கி வந்து ஒரு சிஎஸ்சி விஎலுக்குலாம் ஒரு பெரிய அப்டேட் நீங்கள் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இது. ஸோ இந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சிஎஸ்சி ஐடி வந்து பிளாக் ஆகிற சான்சஸ் உண்டு உங்களுக்கு. ஸோ இஷ்ராம் கார்டு மேக்கிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில தவறுகள்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும் ஆஸ் எ சிஎஸ்சி விஎல்இ. அதை பண்ணாமல் விட்டிங்கன்னா கான்சிக்வன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஎஸ்சி ஐடி பிளாக் ஆகிற வாய்ப்பு கூட உண்டு உங்களுக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் என்னது அண்ட் அதே மாதிரி அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் பின்பற்றணும் நம்ம இஷ்ராம் கார்டு பண்ணும்போது அண்ட் இஷ்ராம் கார்டுடைய விழிப்புணர்வு வந்து எப்படி நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும் உங்களுக்கு. இப்போ வாங்க நம்ம வந்து இந்த இஷ்ராம் கார்டு மேக்கிங்கில் வந்து இந்த பெரிய நியூஸ் என்னென்னு பார்ப்போம் நம்ம. அதே மாதிரி எந்தெந்த விஷயங்களை வந்து நம்ம பண்ணக்கூடாது அண்ட் எந்தெந்த விஷயம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னு பார்ப்போம் நம்ம. இஷ்ராம் கார்டு மேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் வந்து வந்திருக்கு. அந்த ஆஃபிஷியல் ட்வீட்டில் வந்து தினேஷ் தியாகி சார் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. ஒரு ரொம்ப முக்கியமான ட்வீட் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்விட்டரில் வந்து இந்த ட்வீட் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்லாம் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பண்ணும்போது நீங்கள் இப்போ வந்து பாருங்கள் கிளியராக சொல்லியிருக்காங்க. அட்டென்ஷன் விஎல்இஸ், டு நாட் யூஸ் சேம் மொபைல் நம்பர் ஃபார் மல்டிபிள் இஷ்ராம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரே மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் வந்து மோர் தென் மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது நீங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியில் வந்து அஞ்சு பேர் இருக்காங்க அண்ட் ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரே நம்பர் தான் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ண முடியும், ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மொபைலில் வந்து அஞ்சு பேரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அதுமாரி பண்ணவே கூடாது. அதுமாரி சப்போஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அதோடைய கான்சிக்வன்ஸ் கீழே போட்டிருக்காங்க பாருங்க. சிஎஸ்சி ஐடிஸ் ஆஃப் விஎல்இ இஸ் டூயிங் மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் சேம் நம்பர்ஸ் வில் பி பிளாக்ட் அண்ட் தே வில் நாட் ரிசீவ் கமிஷன் ஃபார் தி சச் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண எந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குமே உங்களுக்கு வந்து எந்த கமிஷன்ஸ் கூட வராது உங்களுக்கு. ஸோ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு அஞ்சு பேர் இருக்காங்க ஒரே மொபைல் நம்பர் இருக்குன்னா நீங்கள் அவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுங்கள் வேறு யார்கிட்ட மொபைல் நம்பர் இருக்கா, இல்லை வந்து தெரிஞ்சுக்கிட்ட வந்து நம்பர் வாங்கி நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியுமா, இல்லை வேறு நம்பர் வாங்க முடியுமா சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுங்க நீங்கள். பிகாஸ் நீங்கள் ஒரே நம்பரில் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் உங்களுக்கு ஆக்சுவலி, சரிங்களா. ஆனால் ஆனால் கூட அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க டேட்டா ஃபில்டர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய சிஎஸ்சி ஐடி வந்து உள்ள மாட்டோம் உங்களுக்கு. அப்படி மாட்டும் போது கண்டிப்பாக வந்து உங்கள் சிஎஸ்சி ஐடியா வந்து அவங்க பிளாக் பண்ணுற வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து அந்த ரிஸ்க் நீங்கள் எடுக்காதீங்க அண்ட் கிளியராக வந்து நீங்கள் வந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மக்கள்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் ஒரு நம்பரில் வந்து மூணு மக்களுக்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அண்ட் அதனால் வந்து நீங்கள் வேறு நம்பர் கொடுங்க சொல்லிட்டு நம்பர் வாங்க நீங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இது. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக பின்பற்றியே ஆகணும் நம்ம. அதை இதில் வந்து எந்த ஒரு செகண்ட் சாய்ஸும் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஒரு செகண்ட் ஆப்ஷன்ஸும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மேபி நாளைக்கு வந்து நம்ம அந்த கமிஷன்ஸ்லாம் எதுவுமே வராது உங்களுக்கு. மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி பிளாக் ஆகிற வாய்ப்பும் உண்டு உங்களுக்கு. அண்ட் அதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இந்த இஷ்ராம் போர்ட்டலுடைய ஃபுல் ப்ராஜெக்டுடைய ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நான் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் தான் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் எல்லாருக்குமே நான். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா விஎல்இ கமிஷன் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வந்து விஎல்இ கமிஷனாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணுங்க நீங்கள். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த யூஏஎன் கார்டு இருக்குல்ல அது வந்து நீங்கள் A4 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் நீங்கள், அது போதும். நீங்கள் வந்து அவங்களுக்கு கார்டு மாரி பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. போட்டுக்காம பாருங்கள் ரெஜிஸ்டர் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆல்சோ print their UAN cards on A4 paper. நீங்கள் வந்து அவங்களுடைய இஷ்ராம் கார்டில் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்களுடைய யூஎன் கார்டு வந்து நீங்கள் A4 பேப்பரில் பிரிண்ட் பண்ணி கொடுத்தா போதும் நீங்கள். நீங்கள் ஒரு வேறு எந்த ஒரு ஆப்ஷன் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது, அது மேண்டட்ரியும் கிடையாது அது நீங்கள். அண்ட் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்கல்ல அந்த பாயிண்ட் மீன் பாருங்க நீங்கள். நோ அமௌண்ட் டு பி சார்ஜ்ட் ஃப்ரம் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் ஒர்க்கர்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து எந்த சார்ஜுமே வாங்கக்கூடாது நீங்கள். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பேப்பருடைய சார்ஜ்னாவோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம் நீங்கள், அது ப்ராப்ளம் கிடையாது. இல்லை நீங்கள் லேமினேஷன் பண்ணி கொடுக்குறீங்கன்னா ஓகே, அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குறது வாங்கிக்கலாம் நீங்கள். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எந்த ஒர்க்கர்ஸ் கிட்டமே நீங்கள் வந்து எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜ் வாங்கக்கூடாதுன்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சிஎஸ்சி விஎல்இ நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும் நம்ம. அதேமாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இப்போ கீ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இஷ்ராம் போர்ட்டல். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கர் உங்கள்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரோன்னா சில கேள்வி இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ எங்கிட்ட பண்ண வரும்போது சில கேள்வி கேட்குறாங்க அண்ட் அதை கேள்வி கேட்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கொடுக்கணும் நீங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கர் வந்து போய் இன்னொரு 2-3 பேர் சொல்லுவான் ஆக்சுவலி இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னது, எதுக்கு பண்ண சொல்கிறாங்க, இதோட நோக்கம் என்னன்னு தெரியும். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம இல்லை கவர்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பிளைண்டாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு பாசிட்டிவான சைன் கிடையாது அது. ஸோ அதோடைய கீ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இஷ்ராம் போர்ட்டல் பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் பார்த்துக்கீங்க மேபி உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுதான் ரொம்ப நல்லா
விஷயம் அது. அதே மாதிரி வந்து உங்களுடைய ஒர்க்கர்ஸ் வரும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தெளிவாக அது சொல்லுங்க, இதில் பெனிஃபிட் என்ன இருக்கும் சொல்லிட்டு. இந்த கார்டு வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து இந்த கார்டு வந்து எல்லா இடத்துலையுமே வேலிடாக இருக்கும் உங்களுக்கு, ஆல் ஓவர் தி கண்ட்ரி உங்களுக்கு. அதே மாதிரி செகண்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்க, ஒரு டிசாஸ்டர் சுச்சுவேஷன் இருக்கும்போது இப்போ ஐடென்டிஃபை பண்ண ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாமே ஒரு சர்டன் அமௌண்ட் ஏதோ ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன், நான் அசிஸ்டன்ஸ் அமௌண்ட் சொல்லிட்டு அதை வந்து உங்கள் பேங்க்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, டொமெஸ்டிக் பேங்க் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு பாருங்க, உங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ், நாளைக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் என்ன வந்தால் கண்டிப்பாக வந்து அன்ஆர்கனைஸ் ஒர்க்கர்ஸ் உள்ளே கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ் ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ என்ன ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்லை வந்து அவங்க அப்கிரேட் பண்ண ஒரு வாய்ப்பும் உண்டு அவங்களுக்கு. ஸோ அதுவும் கிளியராக சொல்லுங்கள் நீங்கள். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி திரும்பி வந்து அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது, கீழே போட்டிருக்காங்க. நோ நீட் டு ரெஜிஸ்டர் ஃப்ரம் டைம் டு டைம் ஆஃப்டர் ரெஜிஸ்டரிங் ஒன்ஸ், ஒருத்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும் அவங்க, திரும்பி திரும்பி பண்ண வேண்டாம். ஸோ இந்த பெனிஃபிட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது. அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே அவங்க ஹாப்பியாக போயிட்டு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து நம்ம கேன்வசிங்கும் பண்ணணும் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணணும். அது நீங்கள் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பாருங்கள், நீங்கள் என்சிஓ கோட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது, அவங்களுடைய ப்ரொஃபஷனல் நீங்கள் சூஸ் பண்ணும்போது, இப்போ வந்து இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் மெயின் கேட்டகரிஸ் எல்லாமே உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கமெண்ட் பாக்ஸும் சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலி எனக்கு நிறைய அவங்க சொல்கிற ப்ரொஃபஷன் மேட்ச் ஆக மாட்டேங்குது, அந்த என்சிஓ கோடில் வரல, அதில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க நீங்கள். அங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 999 ஆப்ஷன் ஒன்று இருக்குது உங்களுக்கு, அதர் வித் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு. அந்த ப்ராக்கெட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கிளியராக கொடுக்கணும் நீங்கள், அவங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அது அந்த அந்த ஒர்க் வந்து என்சிஓ கோடில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா அவங்க சொன்ன ஒர்க்கை வந்து நீங்கள் மென்ஷன் அந்த ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுங்க, நீங்கள் மென்ஷன் பண்ணி 999 கோடை வந்து சூஸ் பண்ணுங்க நீங்கள். அது பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மேட்ச் ஆகிடும் உங்களுக்கு, ஏன்னா வந்து எல்லாமே 100% கோட்ஸ் கிடையாது அதில். ஸோ நீங்கள் நியரஸ்டாக தான் மேட்ச் பண்ணணும் நீங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர்ட்டு நிறைய ஸ்கில் செட்ஸ் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கூலி தொழிலாளினா அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை தெரியும் அவங்களுக்கு, கார்பெண்டரிங் தெரியும், கிரானைட் ஒர்க் தெரியும் அவங்களுக்கு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வேலை பண்ணுவாங்க, இல்லை வந்து பேப்பர் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய வேலை தெரியும் அவங்களுக்கு. ஸோ எது மெயின் ஸ்கில்லோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ப்ரொஃபைல் அதில் இருக்கோ, உங்களுக்கு என்சிஓ கோட் ப்ரொஃபைல் எது இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி அவங்களுக்கு கோடே தெரியலவங்களுக்கு, இல்லை ஜாப் அவங்க பண்ணுற வேலையே புரியலன்னா நீங்கள் வந்து 999 சூஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ப்ராக்கெட்டில் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள், என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு அவங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அண்ட் மோர் ஓவர் பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கன்னா இப்போ வந்து நிறைய சென்டரில் வந்து அவங்க வந்து eSHRAM உடைய பேனர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. ஸோ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும் அண்ட் அவங்க வந்து உங்களுக்கு தேடி வர வாய்ப்புகள் அதிகமாக உண்டு உங்களுக்கு. ஸோ பேனர்ஸ் வைக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வச்சுக்கோங்க, ஏன்னா பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி சென்டர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வைக்காமல் இருந்தால் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. சிஎஸ்சிவிஎல்லாம் இந்த eSHRAM உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் உடைய பிக் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரே மொபைல் நம்பரில் பண்ணாதீங்க. அண்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஓப்பனாக இருக்குது அண்ட் போர்ட்டல் நல்லா ஒர்க் பண்ணது உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எல்லோரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது பண்ணுங்க நீங்கள். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த வீடியோ வந்து பேஷன்ஸாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.